பேசினாலே என்ன எல்லாம் கேட்டுதானே, 30 வருஷமா இதுதானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், காலங்காலமா இதுதானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க தான் தர்காவுக்கு போறது இல்லையே, நாங்க தான் தாயத்தை கட்டுறது இல்லையே, நாங்க தான் எந்த விதமான சிற்கையும் நம்புவதில்லையே, சூனியத்தை நம்புவதில்லை, ஜோதிடத்தை நம்புவதில்லை, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பதில்லை. இப்படி எந்த விதமான இணை வைப்பும் இல்லாமல் தௌஹீது கொள்கையிலே இருக்கக்கூடிய நமக்கு ஏன் சிற்கை பற்றி போதிக்க வேண்டும், சிற்கை பற்றி பேசுவதெல்லாம் எல்லாம் கேட்டு விட்டாச்சே என்கின்ற எண்ணத்தை சைத்தான் போடுறான்னா, நரகத்துக்கு நோக்கி நம்மை அழைப்பதற்கான முதல் முயற்சியிலே அவன் இறங்கிவிட்டான் என்பதை நினைத்து எச்சரிக்கையோடு நாம் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இறைவா, இன்னி அஸ்அலுக்குல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. இறையச்சத்தையும் நேர்வழியையும் போதித்த நபிகள் நாயகம் இந்த பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள் என்றால், அப்ப நாமெல்லாம் எந்த அளவுக்கு இந்த இறை மார்க்கத்தை, இந்த ஷிர்கை பற்றி நேர்வழியை, தௌஹீது கொள்கையை நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது பிற மனிதர்களிடத்தில் பல்வேறு தன்மைகள், வெறுப்பிற்குரிய தன்மைகளாக ஒரு மனிதருக்கு இருக்கும். நாம் பிற மனிதர்களோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக, நண்பர்களாக, குடும்பங்களாக, உறவினர்களாக வாழ்ந்து வருகிற பொழுது ஒரு மனிதரின் தன்மை பிற மனிதரை வெறுப்பிற்குள்ளாக்கக்கூடிய வகையிலையும், கோபம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும், அவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய உறவுகளும் பாசங்களும் அன்புகளும் முறிவதற்கு காரணமாக அமையக்கூடிய வகையிலையும் இருக்கும். அத்தகைய தன்மைகளில் மிக முக்கியமான தன்மை என்றால், அனைத்து மனிதர்களும் வெறுக்கின்ற ஒரு தன்மை என்றால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்கின்ற துரோகம்தான் ஒரு மனிதன் அதிகமாக வெறுக்கின்ற ஒரு தன்மையாக இருக்கிறார். என்னோடு இருந்தவன், என்னுடைய நண்பன், என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய வீட்டார், என்னுடைய உறவினர்கள், எனக்கு தெரிந்தவர்கள், என்னிடம் வேலை பார்ப்பவர்கள், என்னோடு நெருங்கி பழகியவர்கள், இவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், எனக்கு எதிரான காரியத்தை செய்து விட்டார்கள், நான் சொன்னதை போல இவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்று ஒரு மனிதன் நினைக்கின்ற பொழுது, இந்த தன்மை ஒரு மனிதனால் ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையாகவும், ஜீரணிக்க முடியாத ஒரு தன்மையாகவும், அதிகமாக கோபத்தையும் வெறுப்பையும் பிற மனிதனின் மீது ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாகவும் ஒரு மனிதன் பிற மனிதனிடத்தில் இந்த துரோகம் என்கின்ற தன்மையை பார்க்கிறான். இப்படி ஒரு மனிதனுக்கே துரோகத்தை ஜீரணிக்க முடியவில்லை, ஒரு மனிதனால் பிற மனிதன் தனக்கு செய்கின்ற துரோகத்தை சகித்துக் கொள்ள முடியவில்லை என்றால், படைத்த இறைவன் தனக்கு செய்யக்கூடிய அந்த துரோகத்தை ஒருபோதும் நேசிக்கவோ, ஒருபோதும் விரும்பவோ, மன்னிக்கவோ மாட்டான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல ஹவ்வானி கஃபூர், அல்லாஹ் ஒவ்வொரு நன்றி கெட்ட துரோகிகளையும் விரும்பவே மாட்டான். ஏன் இப்படியான கடுமையான வார்த்தையை இறைவன் பிரயோகிக்கிறான் என்றால், இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்தது அல்லாஹ்தான், தனக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் மனிதர்களை படைத்திருக்கிறான். தனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், தனக்கு அடிமையாக இருக்க வேண்டும், தான் சொன்ன அடிப்படையிலே இவர்கள் கேட்டு நடக்க வேண்டும், என்னை மட்டுமே வணங்க வேண்டும், இதற்காக நான் மனிதர்களை படைத்திருக்கிறேன், அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் வழங்குகிறேன், உண்ணுவதற்கு உணவை கொடுக்கின்றேன், உடுத்துவதற்கு உடையை கொடுக்கின்றேன், பருகுவதற்கு நீரை கொடுக்கின்றேன், சுவாசிப்பதற்கு காற்றை கொடுத்திருக்கின்றேன், என்னுடைய அருள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எந்த மனிதனாலும் ஒரு நொடி பொழுது கூட வாழ முடியாது என்கின்ற அளவுக்கு அனைத்து விதமான அருக்கொடையையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்கி, நீ என்னை மட்டுமே வணங்கு என்று சொல்லி ஒரு மனிதர்களை நான் படைத்திருக்கிறேன். ஆனால் இந்த மனிதர்களோ அனைத்து விதமான அருக்கொடையையும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள், அனைத்து விதமான அருக்கொடைகளையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், இறைவனுடைய அருளால் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறார்கள், எல்லா விதமான அருக்கொடைகளையும் அனுபவித்து விட்டு, அல்லாஹ் என்ன சொன்னானோ, தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்கின்ற எந்த ஏகத்துவத்தை போதித்தானோ, அந்த ஏகத்துவத்துக்கு மாற்றமாக இறைவனுடைய அருக்கொடைகளை ஒரு புறம் வாங்கிக் கொண்டு இன்னொரு புறம் அந்த அல்லாஹுவை நிராகரிக்கின்ற வகையிலே, அல்லாஹுக்கு இணை கற்பிக்கின்ற வகையிலே, அல்லாஹுக்கு நிகராக வேறு மனிதனையோ, இறைவனுடைய அடிமையையோ, ஒரு பொருளையோ நிறுத்தக்கூடிய இணை வைப்பு காரியத்தை இந்த மனிதர்கள் செய்கின்ற காரணத்தினாலதான் இது அல்லாஹுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம், இது நன்றி கட்ட செயல்,
இந்த நன்றி கெட்டவர்களையும் இந்த துரோகிகளையும் அல்லாஹ் ஒருபோதும் விரும்பவே மாட்டான். இறைவனுடைய நேசம் அவர்களுக்கு கிடைக்காது என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இப்படி இறைவனுடைய கோபத்துக்குரிய ஒரு செயலாகத்தான் இறைவனுக்கு செய்கின்ற துரோகம் என்கின்ற இணைவைப்பு இருக்கிறது. இந்த இணைவைப்பை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இதை பற்றிய நினைவுகளை, இதை பற்றிய தகவல்களை அவ்வப்போது நாம் நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா இந்த உலக நான் தான் ஷிர்க் வைக்கலையே, நான் தான் தர்காவுக்கு போகலையே, நான் தான் தாயத்து கட்டலையே, நான் ஏன் இந்த தௌஹீதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், நான் ஏன் ஷிர்கை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், நான் ஏன் இணைவைப்பை பற்றியான எச்சரிக்கை வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று ஒரு மனிதருடைய உள்ளத்திலே எண்ணம் வந்துவிடக் கூடாது. அப்படியான எண்ணம் வரும் என்றால் அது ஷைத்தான் நரகத்தை நோக்கி இந்த மனிதரை அழைத்து செல்வதற்கான முதல் பொறியை தூவி இருக்கிறான் என்று பொருள். சிர்க பத்தி பேசினாலே என்ன எல்லாம் கேட்டதுதானே, 30 வருஷமா இதுதானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், காலங்காலமா இதுதானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், நாங்க தான் தர்காவுக்கு போறதில்லையே, நாங்க தான் தாயத்து கட்டுறதில்லையே, நாங்க தான் எந்த விதமான சிர்கையும் நம்புவதில்லையே, சூனியத்தை நம்புவதில்லை, ஜோதிடத்தை நம்புவதில்லை, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பதில்லை, இப்படி எந்த விதமான இணைவைப்பும் இல்லாமல் தௌஹீது கொள்கையிலே இருக்கக்கூடிய நமக்கு ஏன் சிர்கை பற்றி போதிக்க வேண்டும், சிர்கை பற்றி பேசுவதெல்லாம் எல்லாம் கேட்டு விட்டாச்சே என்கின்ற எண்ணத்தை ஷைத்தான் போடுறான்னா, நரகத்துக்கு நோக்கி நம்மை அழைப்பதற்கான முதல் முயற்சியிலே அவன் இறங்கிவிட்டான் என்பதை நினைத்து எச்சரிக்கையோடு நாம் இருக்கணும். ஏன்னா சிர்க ஒரு குறிப்பிட்ட காலம்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் சிர்கை பற்றி அறிந்து, குறிப்பிட்ட காலம் சிர்கை பற்றி நாம் தெரிந்து வைத்து விட்டு, குறிப்பிட்ட காலம் சிர்கை பற்றிய தகவல்களை நம்முடைய உள்ளத்தில் பதித்து விட்டு மறந்து விட்டு அதை கடந்து செல்கின்ற வார்த்தைகள் அல்ல, கொள்கை அல்ல அது. நாம் மீண்டும் மீண்டும் நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், திரும்ப திரும்ப அறிந்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நபிமார்கள் நம்மை விட எவ்வளவு ஞானம் பெற்றவர்கள், நம்மை விட எவ்வளவு இறைவனுக்கு நெருக்கமானவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களுக்கு முந்தைய நபிமார்களும் சரி, இந்த ஷிர்கை பற்றி அவர்கள் பயந்திருக்கிறார்கள். நாம் அவர்களை விட சிறந்தவர்களா, அவர்களை விட நாம் மிகச்சிறந்த உறுதிமிக்கவர்களா, ஈமானிய பலம் படைத்தவர்களா? யோசித்து பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் பதிவு செய்கிறான். அதில் ஒரு பிரார்த்தனை, வஜ்னுபனி வபனிய அன் அபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு பாதுகாத்துட ரப்பே, இப்ராஹிம் நபி பிரார்த்தனை செய்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தை போதித்தவர்கள், மிகச்சிறந்த நபி, ஹலீலுல்லாஹ், இறைவனுடைய உற்ற தோழர் என்று இறைவனால் புகழப்பட்ட ஒரே நபி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அத்தகைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள், இறைவா என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு பாதுகாத்து விடு, நாங்கள் சிலை வணக்கத்திலே ஈடுபட்டு விடக் கூடாது, உனக்கு மாறு செய்கின்ற துரோகம் செய்கின்ற இணைவைப்பு காரியத்திலே நாங்கள் விழுந்து விடக் கூடாது என்று ஷிர்கை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் வாழ்விலே அஞ்சிருக்கிறார்கள். அதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். ஏனென்றால் மனிதனுடைய உள்ளம் எப்போது மாறும், எப்படி மாறும், யார் மாறுவார் என்று யாராலையும் சொல்ல முடியாது. மனிதனுடைய உள்ள அல்லாஹுடைய இரு கைவிரல்களுக்கு இடையிலே இருக்கிறது. அல்லாஹ் நாடிய விதத்திலே அதை புரட்டுவான். ஒரு மனிதர் காலையிலே மூமினாக முஸ்லிமாக ஏகத்துவாதியாக இருக்கிறார் என்றால் மாலையிலே காஃபிராக கூட மாறிவிடலாம். எந்த நிலையிலேயும் ஒரு மனிதன் புரண்டு விடலாம். இதுதான் மனிதனுடைய பலவீனம், யதார்த்தம். இந்த பலவீனம் இருக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட உயரிய நிலையில் நாம் இருந்தாலும் சரி, தௌஹீதை பற்றி ஞானம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, ஷிர்கை பற்றி எச்சரிக்கையோடு இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட நாட்களோடு இந்த ஷிர்கை பற்றிய உபதேசங்களை கேட்காமல் நிறுத்திவிட்டோம் என்றால் நம்முடைய உள்ளத்திலேயும் ஷைத்தான் விளையாடி நம்மையும் ஷிர்கை நோக்கி அடைத்து சென்று விடலாம். அதைத்தான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை நமக்கு கற்றுத்தருகிறார். யாருனாலும் தவறி போயிடலாம். அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய பிரார்த்தனையை நபித்தோழர்கள் அறிவிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இறைவா, இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா, இறைவா நான் உன்னிடத்தில் நேர்வழியை கேட்கிறேன், இரையச்சத்தை கேட்கிறேன், சுயமரியாதையை கேட்கிறேன், தேவையற்ற தன்மையை கேட்கிறேன், நல்ல நிலைமையை எனக்கு கொடு.
இந்த பிரார்த்தனையை யார் கேட்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். நம்மை நேர்வழியை நோக்கி அழைத்த அல்லாஹ்வுடைய தூதரவர்கள், நேர்வழியை நமக்கு போதித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்திலே கையேந்தி, இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, இறைவா உன்னிடத்தில் நான் நேர்வழியை கேட்கிறேன், இறையச்சத்தை கேட்கிறேன். இறையச்சத்தையும் நேர்வழியையும் போதித்த நபிகள் நாயகம் இந்த பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள் என்றால், அப்ப நாமெல்லாம் எந்த அளவுக்கு இந்த இறை மார்க்கத்தை, இந்த ஷிர்கை பற்றி நேர்வழியை, தௌஹீது கொள்கையை நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அதே போல இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யா முக்கல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்வி அலாதீனி, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நீடித்து நிலைத்திருக்க செய்வாயாக. ரசூலுல்லாஹ் அதிகமாக கேட்கின்ற பிரார்த்தனைகளில் எதுவும் ஒன்று என்று ஹதீஸ்களில் அறிவிக்கப்படுது. என் உள்ளத்தை ஓ மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய வழிபடிதான் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு மார்க்கத்தை சொன்னவர்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள், குரானை எடுத்துரைத்தவர்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள். மக்கத்து முஷ்ரிக்கின்கள் சிலை வழிபாட்டிலே இருந்த பொழுது அந்த சிலைகளை எல்லாம் தகர்த்தறிந்து ஏகத்துவத்தை நிலைநாட்டியவர்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள். அந்த அல்லாஹுடைய தூதரவர்கள், இறைவா உன் மார்க்கத்திலே என்னுடைய உள்ளத்தை நிலைத்திருக்க செய் என்று கேட்டு இருக்கிறார்கள் என்றால், நாம எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், இந்த மார்க்கத்தை பற்றி தெரிந்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், இதிலே உறுதியாக இருப்பதற்கு முயற்சிகளை எடுக்க வேண்டும், நாம இந்த மார்க்கத்தை நீடித்து நிலைத்திருக்க வேண்டும் என்றால், பிரார்த்தனைகளை செய்வதோடு நம்முடைய ஈமானை, நம்முடைய கொள்கையை, ஷிர்க் என்கின்ற மாபாதகத்தை, இறைவனுக்கு செய்கின்ற துரோகத்தை நாம் நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், நாம் நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், அது பற்றிய தகவல்களை அறிந்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு காட்டுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இறைவன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அவர்கள் தன்னுடைய மகன்களுக்கு மரண தருவாயில உபதேசம் செய்யறாங்க. வஸ்ஸாபிஹா இப்ராஹிமு பனீஹி வ யாக்கூப், இப்ராஹிமும் யாக்கூபும் தன்னுடைய மகன்களுக்கு மரண உபதேசம் செய்தார்கள், தங்களுடைய மரண தருவாயில வசியத்து செய்கிறார்கள், உபதேசம் செய்கிறார்கள். என்ன உபதேசம்? இன்னல்லாஹ் இஸ்தஃபாலக்கு முத்தீன், அல்லாஹ்தான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான். ஃபலா தமுத்துன்ன இல்லா அன்து முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். நீங்கள் இப்போது முஸ்லீமாக இருக்கிறீர்கள், நான் சொல்லுகிறேன், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், இப்போது எங்களுக்கு மரணம் வருகிறது, நாங்கள் மரணிக்க போகிறோம், நான் மரணித்த பிறகு நீங்கள் இந்த மார்க்கத்திலே உறுதியா இருங்க, முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன்களுக்கு சொல்றாங்க. மகன்கள் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி. தன்னுடைய மகன்களுக்கு, அவர்களே நபிமார்கள் தான், அந்த நபிமார்களுக்கு என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போதிக்கிறாங்கன்னா, நீங்க முஸ்லிம்களாக மௌத்தா போங்க, நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள், இறைவனுக்கு இணை கற்பித்து விடாதீர்கள், ஏகத்துவவாதிகளாக, தௌஹீதை ஏற்றவர்களாக, லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கொள்கையிலே உறுதிமிக்கவர்களாக நீங்கள் வாழ்ந்து மரணியுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அடுத்த வசனத்துல பேசுகிறான், நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன்களுக்கு உபதேசம் செய்யறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களில் ஒருவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த மகன்களுக்கு எல்லாம் மரண தருவாயில உபதேசம் செய்யறாங்க. எனக்கு பிறகு நீங்கள் எதை வணங்குவீர்கள்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க. அப்போ அந்த மகன்கள் சொல்றாங்க, நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹிம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக், நாங்கள் உங்களுடைய இறைவனாகிய, உங்களுடைய முன்னோர்களான இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக்குடைய இறைவனாகிய இலாஹன் வாஹிதா, ஒரே இறைவனான அல்லாஹை மட்டுமே வணங்குவோம், நாங்கள் அவனுக்கே கட்டுப்பட்டு நடப்போம். அந்த மகன்கள் சொல்றாங்க, தகப்பனார் நபியா இருக்கிறாரு, மகன் நபியா இருக்கிறாரு, தகப்பனார் மகனுக்கு மரண தருவாயில உபதேசிட்டு போயிறாரு, இந்த மார்க்கத்தை விட்டு தடம் புரண்டாதீங்க, ஷிர்கு உங்கள்கிட்ட வந்துட வேணா, இறைவனை விடுத்துவிட்டு மற்றவர்களை வணங்குகிற தன்மை வந்துவிட வேண்டாம், இறைவனை மட்டும் வணங்கக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள், அதே நிலையில் மரணியுங்கள் என்று நபி தன்னுடைய மகன்களுக்கு, அவர்களும் நபிமார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள். அப்ப நாம எந்த நிலையில இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஷிர்கை பற்றி தெரிந்து கொள்வதே ஒரு மிகப்பெரிய அலட்சியத்துக்குரிய செயலாக, மிகப்பெரிய ஒரு போரான விஷயமாக, சிறுக்குதானே நமக்கு தெரியாததா, சிறுக்குதானே, சிறுக்கை பற்றி எவ்வளவு நாள் தான் பேசுவது,
நாமத்தான் சிறுக்கை பற்றி தெரிந்து விட்டோமே. இணைவிப்பு என்றால் என்னவென்று தெரிந்து விட்டது. இணைவிப்பு நரகத்திற்குரிய காரியம் என்று தெரிந்து விட்டது. நாம் எல்லாம் தௌஹீத்வாதிகளாக ஆகிவிட்டோம். நம்மிடத்தில் மீண்டும் 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 சிறுக்கை பற்றியே பேசுவதா? இப்படியான எண்ணம் நமக்கு பலருகிற இடத்திலே இந்த எண்ணம் மேலாடுவதை பார்க்க முடிகிறது. சிற்கை பற்றி பேசிக்கிட்டே தான் இருக்கணும். சிற்கை பற்றி சொல்லிக் கொண்டே தான் இருக்க வேண்டும். சிற்கை பற்றி நாம் கேட்டுக்கொண்டே தான் இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஈமான் பரிசுத்தமான ஈமானாக இருக்கும். சிற்கு கலந்திராத ஈமானாக இருக்கும். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நேர்வழி பெற்றவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது அல்லதீன ஆமனு வலம் எல்பஸ் ஈமானஹும் பில்லுன், நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய ஈமானிலே அநியாயம் கலந்திருக்காது, அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கை கொண்டவர்கள் தான், அல்லாஹ் வணங்கக்கூடியவர்கள் தான், ஆனா அவர்களுடைய ஈமான்ல அநியாயம் கலந்திருக்காது. அநியாயம்னா என்ன? ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துறாங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஒரு அநியாயத்தை சொல்லி கொடுத்தாரே, அந்த அநியாயம் தான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் எந்த அநியாயத்தை சொல்லி கொடுத்தார்கள்? லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே. இன்ன ஷிர்க் லதுல்மன் அலீம், ஷிர்க் என்பது இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநியாயம். அந்த அநியாயத்தை ஓ ஈமானோட கலந்துடாத. நாம தௌஹீத்வாதியாகத்தான் இருப்போம், ஈமான் கொண்டவர்களாகத்தான் இருப்போம், அல்லாஹை மட்டும் நம்பியவர்களாகத்தான் இருப்போம், தர்காவை மறுக்கக்கூடியவர்களாக இருப்போம், கபடு வழிபாட்டை மறுக்கக்கூடியவர்களாக இருப்போம், தாயத்தை ஜோதிடத்தை சூனியத்தை இப்படி என்னவெல்லாம் இணைவைப்பு காரியங்கள் இருக்கிறதோ அனைத்தை மறுக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்போம். அதில் சிறிதளவு அநியாயம் கலந்து விட்டால், ஷிர்க் கலந்து விட்டால் நம்முடைய பாதை நேர்வழி பாதை தவறிவிடும்னு இந்த வசனம் சொல்லுது. கலக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த உபதேசங்களை ஷிர்கை பற்றி தகவல்கள் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஷிர்க்னா என்ன? இணை வைத்தல்னா என்ன? அல்லாஹுக்கு இன்றைக்கு இணை வைத்தல்னா என்ன என்கின்ற புரிதல் பலரிடத்துல தவறான புரிதலாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இணை வைத்தல்னா என்ன நினைக்கிறாங்க? இணை வைத்தல்னா அல்லாஹுக்கு சரிசமமாக ஆக்குவது. லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லுகிறோம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர யாரும் இல்லை என்று, அல்லாஹை தவிர இது யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும் இறைவன், இதோ இந்த மனிதரும் இறைவர், அல்லாஹும் இறைவன், இதோ இந்த பொருளும் இறைவன் என்று சொல்வது ஷிர்க், சரிக்கு சமமாக ஆக்குவது. அது மட்டும் இணைவிப்பு இல்லை, எல்லாரும் அதைத்தான் இணைவிப்பு நினைச்சுக்கிட்டு தான் இன்றைக்கு தர்கா வழிபாட்டுல இருக்கிறாங்க. நாங்க என்ன, இந்த கபூர்ல அடங்கி கிடக்கிறவர் அல்லாஹ் தான் சொன்னோம், கையில கட்டி இருக்கிற கயிற என்ன அல்லாஹ் தான் சொன்னோம், ஏன் இந்த கேள்வி எல்லாம் வருதுன்னா, நாங்க சரிக்கு சமமாக்கினா தானே இணைவைப்பு, இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இணைவைப்பு இல்லை, இறைவனை நம்புவதை போல, அல்லாஹுவை நம்புவதை போல, அல்லாஹுடைய ஆற்றலை, அல்லாஹுடைய பண்பை, அல்லாஹுடைய அதிகாரத்தை நம்புவதை போல அணுவளவு நம்பிக்கையை ஒரு மனிதரின் மீதோ, ஒரு பொருளின் மீதோ, ஒரு படைப்பினத்தின் மீதோ நாம் வைத்தால் கூட, கற்பனையாக கற்பனை செய்தால் கூட அதுவும் இணை வைத்தல் தான். இறைவன் குர்ஆனிலே சொல்லுகிறான், சூரத்துல் ஃபாத்திர், வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர், அல்லாஹ்வை விடுத்துவிட்டு இவர்கள் யாரையெல்லாம் வணங்குகிறார்களோ, அழைக்கிறார்களோ, பிரார்த்திக்கிறார்களோ அவர்களுக்கு அணு அளவு கூட ஆற்றல் இல்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டான், கடுகின் விதை அளவு கூட ஆற்றல் இல்லை. அந்த அளவு கூட ஆற்றல் இல்லைன்னு அல்லாஹ் சொல்றான்னா, அந்த அளவு ஆற்றல் இருக்குதுன்னு நம்பினா கூட எங்க கொண்டு போய் சேர்த்தணும்? ஷிர்க்ல போய் சேர்த்தணும். சரிக்கு சமமாக ஆக்கணுங்கிற அவசியமே இல்லை. அல்லாஹ்வுடைய ஆற்றல் அதிகாரம் பண்பை போல இவருக்கு ஒரு அணுவளவு இருக்குது, ஒரு சிறிய புள்ளி அளவு இருக்கிறது, கடுகின் விதை அளவு இருக்கிறது என்று நம்பிட்டா கூட அதுவும் ஷிர்க் தான். ரொம்ப சிம்பிளா ஷிர்க்கை விளங்கிக்கலாம். இந்த உலகத்துல அல்லாஹ் படைத்தவன், அல்லாஹை தவிர்த்து அனைத்தும் படைப்பினங்கள். இந்த படைப்பினங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இயற்கை தன்மைங்கிறது இருக்கும். எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இயற்கை தன்மைன்னு இருக்கு. என்ன இயற்கை தன்மை? யதார்த்தமான ஒரு ஆற்றல், ஒரு தன்மை ஒன்று அல்லாஹ் கொடுத்துருப்பான் இயற்கையாக. இப்போ உதாரணத்துக்கு கயிறு இருக்கு, இந்த கயிறை வச்சு என்ன பண்ணுவோம்? கட்டுவோம், கட்டி துணி காய போடலாம். கயிறு இருக்கு, ஏதாவது ஒரு பொருளை இறுக்கி கட்டலாம். இப்படி இந்த கயிறு என்பதற்கு கட்டுவதற்கு பயன்படக்கூடியது. இந்த இதை இப்படியே நம்பினா, அல்லாஹ் எந்த இயற்கையாக தன்மையை வைத்திருக்கிறானோ அதை அப்படியே நம்பினா பிரச்சனையே இல்லை. அதுல ஒரு சூப்பர் பவர் இருக்குதுன்னு நம்பிட்டா,
அதீத சக்தி இருக்குதுன்னு நம்பிட்டா அப்பதான் ஷிர்க் வந்துடும். அந்த கயிறை நான் என் கையில கட்டிக்கிட்டேன்னா எனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது. இப்படி அல்லாஹ் சொன்னானா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, கயிறுக்கு அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான, நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய தீங்குகளை தடுக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கயிறுக்கு கொடுத்திருக்கிறானான்னு கேட்டா இல்லை. அப்ப இறைவன் கொடுக்காத ஒரு ஆற்றலை ஒரு படைப்பினத்தின் மீது நம்பிக்கையாக நாம் வைப்போம் என்றால் அதுதான் ஷிர்கிலே கொண்டு போய் சேர்க்கிறது. எந்த ஷிர்கே எடுத்து பாருங்க, அதனுடைய அடிப்படை இதுவாகத்தான் இருக்கும். தர்கா வழிபாட்டுல மௌத்தான ஒரு மனிதரிடத்துல மௌத்தாகிவிட்டால் இந்த உலகத்துக்கும் அவருக்குமான தொடர்பு முடிந்து விட்டது என்று இருக்கின்ற பொழுது மௌத்தானவர்கிட்ட கேட்டா அவருக்கு தெரியும், எந்த மொழியால் அழைத்தாலும் எங்கிருந்து அழைத்தாலும் எப்படி அழைத்தாலும் அவரால் அறிந்து கொள்ள முடியும் என்று அர்ஷில் இருக்கின்ற அல்லாஹ்வை நம்புவதை போல இறந்த மனிதர்களை நம்புகிறார்களே அதுதான் ஷிர்கு. ஒரு எலுமிச்சப்பழத்தை எலுமிச்சப்பழமா பாக்குறவரை பிரச்சனை இல்லை, அந்த ஜூஸ் போட்டு குடிக்கிறவர பிரச்சனை இல்ல, சமையலுக்கு பயன்படுத்துறவர பிரச்சனை இல்ல, அந்த எலுமிச்சம்பழம் ரோட்ல கிடந்துச்சுன்னா அதை மிதிச்சிடாத, எவனாவது செய்மன வச்சிருப்பா அதை மிதிச்சுன்னா கேடு எல்லாம் திஷ்டி எல்லாம் ஓமேல வந்துடும். நம்பின ஷிர்க்கு. ஏன், நன்மையே தீமையை கொடுக்கிற தன்மை அதுக்கு கிடையாது. ஒரு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்ல, அதே ரோட்ல கிடக்கும் பொழுது அதை கொஞ்சம் ஒதுங்கி அதை மிதிச்சுட்டா நமக்கு கேடெல்லாம் வந்துடும் நினைச்சீங்கன்னா ஷிர்க்கு. எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு படைப்பினத்தையும் அதாவது அப்படி அப்படியே பாத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை, ஒரு சூப்பர் பவரை ஒரு அதீத சக்தியாக நினைத்து நாம் பார்த்தால் அங்கேதான் ஷிர்க் வந்துவிடும். இந்த ஷிர்க திரும்ப திரும்ப நீங்க நினைத்து கொண்டே இருக்க வேண்டும், திரும்ப திரும்ப நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும், ஈமானுக்கு உரம் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலே அலுப்பு வந்துவிடக் கூடாது, அதிலே அலட்சியம் வந்துவிடக் கூடாது. ஏன்னா மறுமையில அல்லாஹ் வந்து நம்மளை படைச்ச உடனே ஒரு ஏற்பாட்டை செய்யறான். என்ன ஏற்பாடு செய்யறான்னா, அலஸ்துபி ரப்பிக்கும், நான் தானே உங்களுடைய இறைவன். அல்லாஹ் கேட்கிறான் படைச்சிட்டு எல்லா மனிதர்களிடத்திலையும் அல்லாஹ் கேட்கிறான், படைச்ச உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான், படைச்சிட்டு அவர்களுடைய சந்ததிகளை அதே உலகத்துல வெளிப்படுத்தறான். முதல்ல வெளிப்படுத்தல அலஸ்துபி ரப்பிக்கும், உங்களுடைய இறைவன் நான் தானே. அல்லாஹ் கேட்கிறான், பலா இறைவா, ஆமா நீ தான் இறைவன் எல்லா மனிதனும் சொல்லிட்டோம்னா, நீங்க எல்லாம் இந்த உலகத்துல முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து இந்த உலகம் அழிகின்ற வரை ஒரு மனிதர் பிறப்பார் என்றால் அவர் வரை எல்லாரும் சொல்லிட்டோம், யாழ்லா நீ தான் எங்களுடைய இறைவன் சொல்லிட்டோம். ஏன் அல்லாஹ் கேட்டேன்னு நம்மள்கிட்ட சொல்றான், ஏன் தெரியுமா இதை நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஏன்னா மறுமை நாள்ல வந்துட்டு நீங்க இறைவா இதை விட்டு நாங்க அலட்சியமானவர்களாக இருந்துட்டோம் அப்படின்னு நீங்க காரணம் சொல்லக்கூடாது. அதனாலதான் இப்பயே கேட்டுட்டேன். உலகத்துல நீ அலட்சியமா இருந்துட்டு இந்த ஷிர்கை பற்றி கேட்கும் பொழுதெல்லாம் போர் அடிக்குது, எனக்கு தெரிஞ்சதுதானே, என நான் கேட்டதுதானே, கேட்டதுதான் அல்லாஹுக்கு முன்னாலே நம்ம சாட்சி கொடுத்ததுதான், ஆனாலும் மறுமை நாள்ல நம்ம எப்படி வந்து சொல்லுவோமா, காஃபிலின் நான் அலட்சியமா இருந்துட்டேன், நான் பொடுபோக்கா இருந்துட்டேன், நான் அலட்சியமா இருந்த போய் செய்தா என்ன வந்து வழிகெடுத்துட்டா, இந்த பதில் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் செல்லுபடியாகவே ஆக இதைத்தானே சொன்னேன். இதனால்தானே நீ திரும்ப திரும்ப நினைவூட்டிக் கொள்ள வேண்டும், இதனால்தானே நபிமார்கள் அஞ்சினார்கள். அல்லாஹ் அதனால்தான் இந்த ஷிர்கை பற்றி அவ்வளவு எச்சரிக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் அறிவித்திருக்கிறான், ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் அறிவித்த செய்தி, நபிமார்களே நீங்கள் இணை வைத்தால் கூட இணை வைப்பிலிருந்து மக்களை ஏகத்துவத்தை நோக்கி அழைப்பதற்காகத்தான் நீங்கள், ஒருவேளை நீங்கள் இணை வைத்தால் கூட உங்களுடைய அமல்கள் நீங்கள் செய்த நல்லவங்கள் அனைத்தும் அழிந்து நாசமாகிவிடும், எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் எச்சரித்திருக்கிறான். இன்னும் இறைவன் இந்த திருமறை குர்ஆனிலே இதற்கு முந்தைய வேதங்களிலேயும் சொன்ன தகவல், மை யுஷ்ரிக்கு பில்லா ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராம் ஆக்கி விடுகிறார். இணை வச்சுட்டா சொர்க்கம் ஹராம், அதுக்கு கீழ்நிலையில் இருக்கிற பாவத்தை செஞ்சாவது இறைவனுடைய மன்னிப்பை பெறலாம் இறைவன் நாடுகிற பொழுது. ஆனா இந்த இணை வைத்து விட்டால் மன்னிப்பே கிடையாது, சொர்க்கத்தினுடைய வாடையை நுகர முடியாது, நரகம் நிரந்தர நரகம் நர சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விடும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறானே. அவ்வளவு பெரிய பாவத்துல நமக்கு அலட்சியம் வரலாமா, யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல நம்ம ஒரு இடத்துல வேலை செய்யறோம்,
வேலை செய்யும் பொழுது மாதந்தோறும் சம்பளம் வாங்குறோம், என்ன ஒரே மாசம் மாசம் சம்பளம் வாங்குறதுக்கு போர் அடிக்குது சொல்லுவோமா? ஏன் சொல்ல மாட்டோம்? நமக்கு அதனால பயன் இருக்குதுங்கிறதுனால. எத்தனை தடவை மாசத்துக்கு நீங்க ரெண்டு தடவை கூட சம்பளம் கொடுங்க, டெய்லி கூட சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கும். அதுவே சிர்க பத்தி நாம சொல்வதாக இருந்தா அதுல அலட்சியம் வருது. சிர்க பத்தி கேட்காததா, எத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், இது அலட்சியம் வரக்கூடாது. இது அதை விட முக்கியமானது, மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷிர்கை குறித்து எந்த அளவுக்கு எச்சரித்தார்? கடைசி தருவாய் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறாங்க? எழுந்திருச்சு ரசூலுல்லாஹால் நிக்க முடியல. உங்களில் இருவர் படுகின்ற வேதனையை நான் ஒருவர் சுமந்து கொண்டிருக்கிறேன். ரெண்டு பேருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறது, இரண்டு பேருடைய வேதனையை சேர்த்தால் எவ்வளவு வேதனை, எவ்வளவு கொடுமை இந்த உடல் அனுபவிக்குமோ அவ்வளவு வேதனையையும் கொடுமையையும் ஒரு ஆளாக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவ்வளவு வேதனை. வீட்டில படுத்திருக்கிறார்கள், தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது, எழுந்திருக்கலாம் என்று எழுந்திருக்கிறார்கள், அமர்கிறார்கள், உழு செய்ய பாத்திரம் கொண்டு வரப்படுகிறது, உழு செய்கிறார்கள், அமர்ந்தே உழு செய்து விட்டு எழுந்திருச்சு நிக்கிறாங்க, மயக்கம், நிக்க முடியல. மூன்று முறை இப்படியே மயக்கம் போட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் விழுகிறார்கள். கடைசியில் தொழுகை நேரம் முடிகின்ற பொழுது கூட நடந்து போக முடியல, ரசூலுல்லாவை இழுத்துக்கிட்டு போறாங்க. ரெண்டு பக்கமும் ரெண்டு நபி தோழர்கள், கால் ரெண்டும் பாலை மனநிலை, அந்த விரல்கள் கோடு கிழித்துக் கொண்டே போகுது. இவ்வளவு கொடுமையில ரசூலுல்லா சொன்ன எச்சரிக்கை என்ன தெரியுமா? லஅனல்லாஹுல் யஹூத வன்னசாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. இத்தகது குபூர் அன்பியாகி மசாஜிதா, நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வணங்கும் இடங்களாக எடுத்துக்கொண்டார்கள். அதனால் இறைவனுடைய சாபத்துக்கு அவர்கள் ஆளானார்கள். இன்றைக்கு இந்த ஷிர்க இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? கபூர் வழிபாட்டிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா இல்லையா? தர்கா வழிபாட்டிலே அலட்சியத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா? கந்தூரி விழாக்களையும் தர்கா வழிபாடுகளையும் அதில் கொண்டாடப்படுகின்ற திருவிழாக்களையும் ஏதோ நன்மையை போல, இஸ்லாத்துக்கு உகந்த செயலை போல ப்ரொமோட் செய்து சமூக வலைதளங்களிலே ஒளிபரப்பிக் கொண்டு மிக தைரியமாக நரகத்தை நோக்கி மக்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, நாமையே ஷிர்கை பற்றி அறிவதற்கு அலட்சியம் காட்டணும், சத்தியத்தை மக்களிடத்திலே சொல்வதற்கு சோம்பல் கட்ட வேண்டும். நம்மீதுதான கடமை, தௌஹீதை அறிந்த மக்கள் தான் ஷிர்கை எடுத்து சொல்ல வேண்டும். யோசித்து பாருங்கள். அப்ப இந்த ஷிர்க் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும் அறிய வேண்டிய தகவல்கள் இல்லை, காலம் முழுவதும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் மீண்டும் மீண்டும் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும், நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், நமக்கு நாமே உபதேசம் செய்ய வேண்டும். ஷிர்கை பற்றி அறியாத பிற மக்களுக்கும் எடுத்துரைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நரகிலிருந்து நாமும் பாதுகாப்பு பெற வேண்டும், பிற மக்களையும் நரகிலிருந்து பாதுகாக்கின்ற சுவனத்தை நோக்கி அழைக்கின்ற பணியை நம்முடைய இறுதி மூச்சு வரை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அல்லாஹுடைய தூதரவர்களே நேர்வழியை கேட்டு இறைவனிடத்தில் பிரார்த்தித்திருக்கிற பொழுது நம்முடைய ஈமானிய பலத்துக்கெல்லாம் நாம மீண்டும் மீண்டும் அந்த நேர்வழியை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நேர்வழியிலே நிலைத்திருக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.